Hi friends, welcome to Mimo's Lifestyle. நம்ம இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் செய்ய போகிறோம், அதனால் மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி சூடானோன்னே 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோன்னே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 10 காஞ்ச மிளகாய் விதையை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். 8 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னீர் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பொன்னீரமாக ஆயிடுச்சு. நான் 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம 1/4 கிலோ சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு நீங்கள் சின்ன சின்ன சிக்கன் பீஸஸ் சேர்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் போய் இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம் பண்ணி உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் அந்த தேங்காய் வாசனை நல்லா போய் இறங்கட்டும். நான் மிக்ஸியில் மிளகா பேஸ்ட் அரைச்சிருந்தேன், அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிராமத்து ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீமோஸ் லைஃப் ஸ்டைல்.